ஏய் ரீனாக்கு ஃபோன் பண்ணி தயவுசெய்து ஜாக்சன் லைவ் போகிறேன், நீ எதுவும் லைவ் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லு. அது இடையில எதுவும் நோண்டிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ரீனாக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லு. வந்துருச்சா லைவுன்னு தெரிலையே. வணக்க மக்களே, நான் உங்க ஜாக்சன். இன்னைக்கு நம்ம மே 10ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் விடாமல் தொடர்ந்து எந்த ஒரு டமால் டமாலையும் எந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸையும் மிஸ் பண்ணாமல் போட்டு 60வது நாள் ஆகிறது. 2 மாதம் தொடுகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 60 நாள் மிஸ் பண்ணாமல் டமால் டமால் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கைகளை தட்டலாம், நீங்கள் தவறுகள் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது குவரிஸ்னால் இன்ஸ்டாகிராமில் ஜாக்சன் அண்டர்ஸ்கோர் சிடிஎம்ஜியை காண்டாக்ட் பண்ணுங்கள். பிளாக் கலராக ப்ளூ கலராக மட்டும் தயவுசெய்து காண்டாக்ட் பண்ணாதீங்க. மற்ற எப்போனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதை மாதிரி இன்றைக்கி நிறைய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். புது PDF கோர்ஸ் வந்து 999க்கு லான்ச் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து இந்த வருஷத்துக்கான PDF கோர்ஸ் இது, சரிங்களா? வருஷத்துக்கான 6 எக்ஸாம்க்கான ஒவ்வொரு எக்ஸாம்க்கான PDF கோர்ஸ். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க மக்கள். 1300 PDF இருக்கும் உங்களுக்கு. 47,000 மேலே கொஸ்டின் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. அதை மாதிரி வீடியோ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக 10 டேஸ்க்கு ஆக்டிவேட் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ இதற்கு மேலேயும் படிக்கலைன்னா இந்த ஆண்டவனே உன்னை வந்து மன்னிக்க மாட்டாப்புல, சரியா? ஒழுங்காக கன்சிஸ்டன்சியாக படிங்க. வீடியோ கோர்ஸ் 10 நாள் ஃப்ரீயாக இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அல்ட்ரா பண்டில் PDF ஒரு PDF வந்து ப்ரிலிம்ஸ்க்காக லைஃப் டைம் ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கோம். ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை மாதிரி டெஸ்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 299 ஆஃபர் கொடுத்துருக்கோம் உங்களுக்காகவே. ஸோ 1 வருஷம் வந்து நீங்கள் எல்லா டெஸ்ட் பேக்கேஜையும் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்காண்டி தான். தயவுசெய்து கன்சிஸ்டன்சியாக படிங்க, சரிங்களா? உங்கள் ஜாக்சன் சார் தொடர்ந்து கொஞ்ச நாள் டென்ஷன் ஆகிறாரு நீங்கள் ஃபீல் பண்ணாங்க. 17ஆம் தேதியோடு எல்லாம் முடிஞ்சு, சரிங்களா? அந்த 17ஆம் தேதி அப்போ இன்னும் ஒரு 7 நாள் தான். அந்த அப்ளை பண்ணுற வரைக்கும் தான். 17ஆம் தேதி டேட்டு முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஃப்ரீயாகிடுவேன். சம்பவங்கள் நம்ம பழைய மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடலாம், சரிங்களா? ஸோ நம்மளோட நியூ சேனல் ஜாக்கி பிராக்கியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ கோர்ஸை தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்பயும் படிக்கலைன்னா வாய் மேலேயே மிதிப்பேன், சரிங்களா? ஸோ அடுத்து உங்களுக்கான 10ஆம் தேதி நியூஸ், முதல் நியூஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ், அதாவது 2nd World War நடந்துச்சு பார்த்தீங்களா, அதை ரிமெம்பரன்ஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு டேயா, சரிங்களா? அது 8ஆம் தேதியும் 9ஆம் தேதின்னு சொல்கிறாங்க. 2nd World War ரிமெம்பரன்ஸ் டே பார்த்தீங்கன்னா 8, 9 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டே அப்சர்வ் பண்ணுறது யூஎன். இந்த டேயை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுறது 2004 தான் யூஎன் வந்து இந்த டேயை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. இந்த டே இதோட 76வது ஆன்வர்சரி அப்படின்னு சொல்கிறாங்க. சி, இந்த டேன்றேன் பாருங்கள், இந்த 2nd World War ரிமெம்பரன்ஸ் பார்த்தீங்கன்னா 76 வருஷம் ஆயிடுச்சான் 2nd War நடந்து, சரிங்களா? 2nd War நடந்து 76 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க, சரிங்களா? ஸோ ஜெர்மனி பார்த்தீங்கன்னா யூஎஸ்ட பார்த்தீங்கன்னா இந்த 8ஆம் தேதி 9ஆம் தேதியெல்லாம் சரண்டர் ஆனாங்களாம். ஸோ அதனால் வந்து அந்த டேயை பார்த்தீங்கன்னா வந்து 2nd World War ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னு வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ யுனைடெட் நேஷனோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூயார்க் யூஎஸ், ஃபவுண்டர் 1945 செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டோனியோ குட்ரஸ். இன்னொரு ரிமெம்பரன்ஸ் டே ரீசன் நியூஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் செர்னோபிள் டிசாஸ்டர் ரிமெம்பரன்ஸ் டேன்னு ஒன்று அப்சர்வ் பண்ணுறாங்க. 26th April அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? 2nd World எப்போ வந்துச்சுன்னா 1939 1945 தான் 2nd War நடந்துச்சு, சரிங்களா? அடுத்து ஆபிச்வரிஸ், அதாவது மாஸ்கோ ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் ஹாக்கி பிளேயர், சரிங்களா, ரவீந்தர் பால் சிங், அதாவது மாஸ்கோ ஒலிம்பிக் நடத்தினாங்கல்ல அதில் கோல்டு மெடலிச்ச ஹாக்கி பிளேயர் ரவீந்தர் பால் சிங் பார்த்தீங்கன்னா வந்து ரீசண்டாக இறந்து போயிருக்காரு. இவர் ஒரு ஹாக்கி பிளேயர். இவர் பான் எங்கன்னு பார்த்தீங்கன்னா யூபி, உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேசோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா வந்து லக்னௌ. சிஎம் பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத். அடுத்து கவர்னர் பார்த்தீங்கன்னா ஆனந்தி பென் பட்டேல் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா? ஸோ இவர் மாஸ்கோ ஒலிம்பிக்ஸில் 1980 கோல்டு அடிச்சிருக்காப்லன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ IOC ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் லூசேனே சுவிட்சர்லாந்து. பிரசிடென்ட் தாமஸ் பாச், ஃபவுண்டன் 1894. ரீசெண்டாக BCCI சீஃப் செலக்டர் கிஷான் ரங்குப்தா பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காரு, சரிங்களா? ஸோ ரவி ரவா சாப்பிடும் போது பால் ஊற்றி மேல் அவருக்கே பால் ஊற்றிட்டாங்க, அவர் ஒரு ஹாக்கி பிளேயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? அதாவது இப்படி ஞாபகம் வச்சுங்க, ரவி சாஸ்திரிகள் அவர் கிரிக்கெட் பிளேயர், இந்த ரவி பார்த்தீங்கன்னா ஹாக்கி பிளேயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அதே ஒரு ஹாக்கி லெஜண்ட், சரிங்களா,
அதே மாதிரி ஒரு ஹாக்கி இந்தியன் ஹாக்கி லெஜண்ட் கௌஷிக் இறந்து போயிருக்காரு சரிங்களா இவர் பான் எதுலையுமே மென்ஷன் பண்ணல ஆனால் 2002ல துரோணாச்சாரி அவார்டு வாங்கியிருக்காரு 1998ல அர்ஜுன் அவார்டு வாங்கியிருக்காரு 1980ல சம்மர் ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல் அடிச்சிருக்காரு இந்தியன் உமன்ஸ் ஹாக்கி டீமோட எக்ஸ் கோச் இவர் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ இவர் வந்து கோல்டன் பூட் அப்படின்ற ஒரு புக்கை வந்து ரோட் பண்ணியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இடையில இந்த கௌஷிக் வந்தா அந்த ஜோக் பார்த்துருக்கீங்களா அந்த கௌஷிக் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாக்கி பிளேயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதுலேயும் ஐஓசியோட ஹெட்குவார்டர்ஸ் பிரசிடென்ட் ஃபவுண்டர் இருக்கு பார்த்துக்குங்க சரிங்களா குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அந்த கௌஷிக் தான் இந்த கௌஷிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஹாக்கி பிளேயர் குறுக்க குறுக்க வந்து ஹாக்கி பாலை வச்சு விளையாண்டுக்கிட்டே இருப்பார் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ரீனோனுடைய ஸ்கல்ச்சர் அதாவது சிற்பி சரிங்களா அண்ட் ராஜ்யசபா எம்பி சிற்பி அவர் ஒரு ராஜ்யசபா எம்பி சரிங்களா ரகுநாத் மொகபத்ரா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இறந்து போயிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா பான் வந்து பூரி ஒடிஷாவில் பான் ஆயிருக்காப்ல இவர் 1975ல பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு 2001ல பத்ம விபூஷன் சாரி பத்மபூஷன் 2013ல பத்மபூஷன் வாய்க்குள்ள டப்புன்னு வரமாட்டேங்குது விபூஷன் மூணு பத்மாவே வச்சுக்கிட்டாப்புல வாங்கிட்டாப்புல இவர் சரிங்களா ஸோ இவர் பேர்லேயே எம்பி இருக்கு பாருங்க முகபத்ரா இவர் ஒரு எம்பி அவர் பேர்லேயே ஒரு எம்பிடா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா அஜித் சிங் ரீசெண்டாக இறந்து போயிருக்காரு ஜம்மு காஷ்மீரோட ஃபார்மர் கவர்னர் ஜக்மோகன் ரீசெண்டாக இறந்து போயிருக்காரு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே வந்து அஸ்ஸாமோட சிஎம் வந்து சர்பானந்த சோன்வால் அப்படின்னு படிச்சிருப்போம் சரிங்களா இந்த பிஜேபிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தொகுதியில் எலெக்ஷன் அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சிஎம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ அதை மாதிரி அஸ்ஸாமோட சிஎம் நியூ சிஎம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருந்தது சர்பானந்த சோன்வால் அஸ்ஸாமோட நியூ சிஎம் 15th சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாந்த பிஸ்வ சர்மா ஓகேயா ஹலோ ஹலோ நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா லைவ் போகுதுன்னு தெரியுமா தெரியாதா 6:30 டெய்லி லைவ் இருக்குன்னு தெரியுமா தெரியாதா மேடம் அர்ஜென்ட் ஓகே ஒரு எதுவும் எமர்ஜென்சினா சொல்லுங்க டக்குன்னு சொல்லுங்க லைவ்ல இருக்கு என்ன எமர்ஜென்சி நேம் இஷ்யூலாம் நீங்க ஒரு 7 மணிக்கு கேளுங்க இந்த மாதிரி இதெல்லாம் எமர்ஜென்சி கிடையாது இது டெய்லி எல்லாருமே கேட்கிற டவுட் எனக்கு ஒரு 7 மணிக்கு மேல அடிங்க நான் கிளியர் பண்றேன் ஓகேங்களா ஓகே அதாவது கால் வந்து அவங்க இதுக்கு மேல வந்து பொறுக்க முடியாது ஆட்டவா சரியா ஸோ ஹீமந்த பிஸ்வ சர்மா பார்த்தீங்கன்னா வந்து 15th சிஎம்மா அசாமுக்கு போடப்பட்டிருக்காரு இவர் பிஜேபி பார்ட்டியை சேர்ந்தவர்னு தெரிஞ்சுக்கோங்க வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி தான் மக்களே மம்தா பானர்ஜி வந்து அவங்க தொகுதியில் தோத்துருந்தாலும் அப்படியே அடுத்த வேற ஆள ஒன்று எப்படி பாசிபிள் இருக்குன்னா அவங்க கட்சியிலேயே மூத்தாளான அவர் பேர் என்னமோ வருமே அவரை சிஎம் ஆக்க வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா இந்த அம்மாவே இன்னொரு இடத்துல நின்று ஜெயிச்சு இந்த அம்மாவே சிஎம் ஆயிரும் வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜினே வச்சுக்கோங்க சிஎம் கேரளா பினராயி விஜயன் தமிழ்நாடு எம்கே ஸ்டாலின் பாண்டிச்சேரி என் ரங்கசாமி சரிங்களா இதுதான் ரீசன் நியூஸ் அடுத்து தி இறை அன்பு அப்படின்றவரை வந்து தமிழ்நாடோட நியூ சீஃப் செக்ரட்டரியா போட்டிருக்காங்க சரிங்களா டிஎனோட நியூ சீஃப் செக்ரட்டரியா அன்பு காட்டுற ஒருத்தவரை போட்டிருக்காங்க இறைவன் மேல அன்பு கொண்ட ஒருத்தவரை வந்து தமிழ்நாடுக்கு சீஃப் செக்ரட்டரியா போட்டிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருந்தவர் அது மாதிரி இவர் வந்து ராஜீவ் ரஞ்சனை வந்து ரீப்ளேஸ் பண்றாரு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ ராஜீவ் ரஞ்சனை ரீப்ளேஸ் பண்ணி தான் இறை அன்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட நியூ சீஃப் செக்ரட்டரியா போடப்பட்டிருக்காரு தமிழ்நாடோட சிஎம் உங்களுக்கே தெரியும் யாரு முக ஸ்டாலின் கேபிட்டல் சென்னை கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் இப்போ புதுசாக கவர்னர் போட போகிறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் சரிங்களா கிளியர் எல்லாத்துக்குமே அதை மாதிரி ரீசன்ட் நியூஸ் திரிணாமுல் பார்ட்டியை சேர்ந்த பீமன் பானர்ஜியை பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் அசம்பிளியோட ஸ்பீக்கராக போட்டிருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் நியூஸ் சரிங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இவர் ரொம்ப நல்ல மனிதராக நேற்று ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் இருந்தாப்புல நானும் இவரை பற்றிலாம் பார்த்தேன் நிறைய பதவிகளில் ஒர்க் பண்ணியிருக்காப்புல இவர் வி இறையன்புன்னு இந்த நியூஸை மறக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் ட்ரெண்டிங்கில் போய் பாருங்கள் இறை அன்பு வருவாப்பில் சரிங்களா ஸோ அடுத்து நல்ல மனுஷன் அதாவது நான் நிறையா மக்கள் நோட் பண்ணியிருக்கேன் பிரதக்ஷனா தண்ணி மட்டும் கொண்டு வா
அதாவது உங்களை நான் சொல்லலை, நிறைய பேர் நான் எப்படி நோட் பண்ணுவேன்னா வந்து இறை என்பன்ற வரை ஒரு நாள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க. உங்களை சொல்லலை மக்களே, உங்களை அட்டாக் பண்ணல, இறை என்பன்ற பேரை கேள்வியே பட்டிருக்க மாட்டாங்க. நேற்று நியூஸில் ட்ரெண்டிங்கில் பார்த்துட்டு இவர் தான் என்னோட ரோல் மாடல், இவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன், இவரை வாழ்நாள் ஃபுல்லாக வந்து என்னோட ரோல் மாடல் அப்படி இப்படின்னு சொல்லி கமெண்டுகளை போடுறது உங்களை சொல்லலை. ஹலோ, லைவ் எப்போ கால் பண்ணாதீங்கன்னா கேட்க மாட்டாங்களே, சரிங்களா? ஓகே, அடுத்து போயிடலாம். மக்களே உங்களை சொல்ல, நான் ரோல் மாடல்னு சில பேர் அப்படி சொல்லுவாங்கன்றதுக்காண்டி சொன்னேன். ஸோ அவார்ட்ஸ் போயிடலாமா? ஸோ அனுபம் கர் அப்படின்ற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்காரு, சரிங்களா? நியூயார்க் சிட்டி இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இவர் வேற யாருமே இல்லை, நிறையா படத்தில் கிருத்திக் ரோசனுக்கு அப்பனா வருவார். எந்த படம், எந்த படம் அவர்? லிட்டில் ஜான்ல சாமியாரா வருவார் இல்லையா? லிட்டில் ஜான் சாமியார் இவர் தாயா அவர், சரிங்களா? பாலிவுட் ஆக்டர் இவர் அனுபம் கர் அப்படின்றவர். ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ நியூயார்க் சிட்டி இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் யூஎஸ்ஏல நடந்திருக்கு. அதில் பெஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் அவார்டும் இந்த மூவி வாங்கியிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மராத்தி ஃபிலிம் புகல்யா பார்த்தீங்கன்னா மாஸ்கோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் ஃபாரின் ஃபியூச்சர் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு, சரிங்களா? அதை மாதிரி 78th வெனிஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா ரோபோட்டோ பென்கின்கி பார்த்தீங்கன்னா கோல்டன் லயன் ஃபார் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க. எம்எஸ் தோனியில் அப்பா, கரெக்டு கரெக்டு, எம்எஸ் தோனி படம் பார்த்தீங்களா அதில் அப்பா, சரிங்களா? எம்எஸ் தோனியில் பார்த்தீங்கன்னா அப்பா. அடேங்க அப்பா, என்னையா லைவ்ல இருக்கும் போது கால் பண்றீங்க? வேணா வேணா, அதாவது ஆண்டவா இவங்களை காப்பாத்துக்க ஆண்டவா என் கிட்ட இருந்து. சரி, ரேங்கிங் நியூஸ் போயிடும் அடுத்து. ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து சவுத் ஆப்பிரிக்கால இம்போர்ட் பண்றதுல டாப் பொசிஷன்ல இருக்காங்க. எதை இம்போர்ட் பண்றதுலன்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் இம்போர்ட்ல, சரிங்களா? சவுத் ஆப்பிரிக்கால இருந்து பார்த்தா எக்ஸ்போர்ட், இந்தியால இருந்து பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கால இருந்து பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கால இருந்து பார்த்தா இம்போர்ட், இந்தியால இருந்து பார்த்தோம்னா எக்ஸ்போர்ட். ஓகே, கரெக்டா சொல்லிட்டேன், சரிங்களா? ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ல சவுத் ஆப்பிரிக்கால ஒண்ணுமே இல்லையா? சவுத் ஆப்பிரிக்கால நிறைய வெஹிக்கிளை கொடுத்துக்கிட்டு இருக்காயா இந்தியா? அதுல டாப்ல இருக்கானாயா? இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணவங்க ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போர்ட் கவுன்சில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அந்த ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போர்ட் கவுன்சில் ஃபவுண்ட் ஆனது 1999. அந்த மாதிரி ரீசெண்டாக பிராண்ட் ஃபினான்ஸ் இன்சூரன்ஸ் ரிப்போர்ட்டில் எல்ஐசி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்டில் பார்த்தீங்கன்னா டாப் 10 இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா? கிளியர் எல்லாத்துக்குமே? ஸோ அடுத்து அதாவது இன்னொரு ரேங்கிங் என்னன்னா டிலோய்ட் அப்படின்ற ஒரு நிறுவனம், சரிங்களா? டிலோய்ட் அப்படின்ற ஒரு குளோபல் ரீட்டைல் பவர் ஹவுஸ் அவங்க ரேங்கிங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ரீட்டைலர் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ரேங்கிங்கில் இந்தியாவை சேர்ந்த ரிலையன்ஸ் ரீட்டைல் லிமிடெட் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. அப்போ டாப்பில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேஸ்டு கம்பெனியான வால்மார்ட், இவங்க தான் வந்து டாப்பில் இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, டிலோய்ட் வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ரீட்டைலர் அப்படின்னு சொல்லி ரேங்கிங் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும், யூஎஸ்ஐ சேர்ந்த வால்மார்ட் செகண்ட் பொசிஷனில் இருக்குது, இந்தியாவோட ரிலையன்ஸ் ரீட்டைல் லிமிடெட், சரிங்களா? ஸோ டிலோய்ட்டோட சிஇஓ புனித் ரஞ்சன், ஹெட் குவார்ட்டர்ஸ் லண்டன் யூகே, சரிங்க? லண்டன் யூகே, டோக்கியோ ஜப்பானா, ரெண்டு இடத்துல இருக்கு மக்கள் ஹெட் குவார்ட்டர்ஸு, சரிங்களா? டிலைட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லண்டன் யூகேலே இருக்குது, டோக்கியோ ஜப்பான்லேயும் இருக்குது, ரெண்டு ஹெட் குவார்ட்டர்ஸ். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹூரூன்ஸ் பாருங்கள், இந்த ஃபோர்ப்ஸ் ரிச் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து டாப் 10% 10th பொசிஷனில் வந்து அம்பானி, ரிலையன்ஸை சேர்ந்த அம்பானி இருந்தான்னு பார்த்தோம். டாப் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஜெஃப் பெசோஸ் இருக்காரு அப்படின்றத பார்த்தோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் நியூஸ். ஏன் லைக்கு லைக்குன்னு ஸ்பேம் கமெண்ட்டை போடுற ராபர்ட்டு, வேணாம்யா, போதும்யா, மக்கள் கடுப்பாயிட போறாங்கயா, சரியா? ஸோ அடுத்து மக்களே, நமக்கு பஞ்சாயத்தான ஒரு நியூஸ் இது, ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை தியேட்டர்ல இருந்து நான் வீடியோ போட்டேன்ல, மக்களே மன்னித்து விடுங்கள், என்னால தியேட்டர்ல படம் நிம்மதியா பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன், ஞாபகம் இருக்கா? இந்த நியூஸ் தான் ஞாபகம் இருக்கா?
அதாவது நைட் பிராங்க் அப்படின்ற நிறுவனம் பாத்தீங்கன்னா குளோபல் ரெசிடென்டல் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ், அந்த கண்ட்ரியில உள்ள அந்த வசிக்கும் அந்த ரெசிடென்ட்டை பத்தி வேல்யூஸ் பத்தின ஒரு ரேங்கிங் வந்து விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த நைட் ஃப்ராங்க் தான் விடுவாங்க சரிங்களா. வசிக்கும் இடம் பற்றின ஒரு வேல்யூ சரிங்களா, அதை பற்றி ரேங்கிங் விடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் லாஸ்டாக Q4 இண்டெக்ஸ்ன்னு ரிலீஸ் பண்ணாங்க 2020 அப்படின்னு பார்த்தோமா, அதில் டாப்பில் யார் இருந்தா, அங்காரா ஞாபகம் இருக்கா, அங்காரா தான் பார்த்தீங்கன்னா Q4 இண்டெக்ஸ் 2020 டாப்பில் இருந்தாங்க இந்த குளோபல் ரெசிடென்டல் இண்டெக்ஸ்லன்னு பார்த்தோம்ல. இப்போ பார்த்தீங்கன்னா Q1 2021 ஆரம்பிச்சிருச்சுல, ஸோ அதோட ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிலீஸ் பண்ணும்ல, அந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க யாரியா சென்சன் சைனா தான் வந்து டாப்பில் இருக்காங்க சரிங்களா. சென்சன் சைனா தான் இந்த ரேங்கிங்கில் டாப்பில் இருக்காங்க. நியூ டெல்லி 32nd பொசிஷனில் இருக்காங்க, மும்பை 36th பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க சரிங்களா. அதாவது 4 quarter ரிலீஸ் ஆகும் இந்த ரேங்கிங்கில், மண்டையை போட்டு குழப்பிக்க கூடாது. போன தடவை பார்த்தது வந்து 2020 Q4 கடைசி குவார்டர் தான் அங்காரா டாப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா 2021 வந்துருச்சு சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா 21 வந்துருச்சு, இதில் சைனா தான் டாப் சரிங்களா. சென்சன் அப்படின்ற சிட்டி சைனாவில் இருக்கு, அதுதான் பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கு. நியூயார்க் பார்த்தீங்கன்னா வீக்கஸ்ட் பெர்ஃபார்மிங்ல இருக்கு, அதாவது லாஸ்ட்ல சரிங்களா. நியூயார்க் பார்த்தீங்கன்னா வீக்கஸ்ட் பெர்ஃபார்மிங்ல இருக்கு, மும்பை 36th, நியூ டெல்லி 32nd அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, பெங்களூரு 40 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கிளியர் எல்லாத்துக்குமே, தெளிவாக புரிந்ததா, தெளிவாக புரிந்ததா? டிக்ளரேஷன்ல ஃபுல் நேம் கேப்ஸ்ல எழுதுனா ஏதாவது ப்ராப்ளம் வருமாங்கன்னா தெரியலம்மா, எஸ்பிஐக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க சரிங்களா. வீடியோவில் தெளிவாக போட்டிருந்தோமா இல்லையா, அவனே போட்டிருக்கான்ல கேப்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு, அப்புறம் ஏன் கேப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? நோ ப்ராப்ளம், கேப்ஸ் யூஸ் பண்ணலாம், எனக்கு தெரிஞ்சவங்க பேர் கேப்ஸில் யூஸ் பண்ணால் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ அடுத்து நேஷனல் நியூஸ், சுப்ரீம் கோர்ட் இருக்காய பார்த்தீங்களா, அவங்க ஒரு 12 members சேர்ந்த ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறதுக்காண்டி சரிங்களா. 12 members கொண்ட ஒரு நேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஆக்சிஜன் சப்ளைக்காண்டி ரெடி பண்ணியிருக்காங்க சரிங்களா. ரீசெண்டாக ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் பார்த்தோமே மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா, கொரோனா காண்டி சில்ட்ரனை பாதுகாக்கிறதுக்காண்டி கோவிட் பேட்ரியாட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்ல. சார் வீடியோ கோர்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுதான் அந்த ஆண்டவே இருக்கா பார்த்தீங்களா, எனக்கு இங்கே கொண்டு வரேன் எதையோ, அதாவது ஃப்ரீ பண்ணி தான் கொடுக்க முடியும் சரிங்களா. எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா நிறைய வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் என்ன செய்கிறீங்க தெரியுமா, உங்களுக்கு வந்து நோகாமல் வாழைப்பழத்தை எடுத்து உரித்து வாயில் வைத்து உங்களை சாப்பிட வைத்து தண்ணிகள் எடுத்து கொடுத்து போக வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள், அது தவறு. நான் சொல்றது புரியுதா, வீடியோ கோர்ஸ் ஃப்ரீ பண்ணி வச்சிருக்கோமா, எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு உள்ள போய் பாரு, அதுல பார்த்தாலே தெரியும் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு. அப்படி இல்லையா, ஹவு டு பர்ச்சேஸ் வீடியோ கோர்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாரு வீடியோ கோர்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு. நல்ல ஒரு ஃப்ளோல போய்கிட்டு இருக்குமோ இந்த மாதிரி கமெண்ட் போடாதீங்க, ஹைப்பர் ஆகுது. ஓகே, அடுத்து ஸ்டேட், அதாவது ஜோத்பூர் இருக்குல்ல ராஜஸ்தான், ராஜஸ்தான்ல உள்ள ஜோத்பூர் இருக்குல்ல, அங்க பாத்தீங்கன்னா மியோன் கா பாரா அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருந்துச்சியா, அந்த ஸ்டேஷனை வந்து ரீநேம் பண்றாங்கயா சரிங்களா, மகேஷ் நகர் அப்படின்னா ரீநேம் பண்றாங்க சரிங்களா, மகேஷ் நகர் ஸ்டேஷன் இனி சரிங்களா சரிங்களா. கிளியர் எல்லாத்துக்குமே, ஸோ ஜோத்பூர் ராஜஸ்தான்ல மியோன்கா பாரான்னு ஒரு ஸ்டேஷன் இருந்துச்சு, அதை மகேஷ் நகர் ஸ்டேஷன் ரீநேம் பண்றாங்க அவ்வளவுதான். ஸோ ராஜஸ்தானோட கவர்னர் பார்த்தீங்கன்னா கல்ராஜ் மிஸ்ரா, கேபிட்டல் ஜெய்ப்பூர், சிஎம் பார்த்தீங்கன்னா அசோக் கெக்லாத் சரிங்களா. பார்க்கறது முஸ்லீம் பேர் மாதிரி இருக்கு, அதை இந்து பேரா மாத்திராங்களா, இப்படியெல்லாம் ஏதாவது நடக்காதீங்க தெரியல, அவங்க பேர் வச்சிருக்காங்க. ரீசெண்டா பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் யூனிவர்சல் ஹெல்த் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க சரிங்களா. ஸோ ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக யூனிவர்சல் ஹெல்த் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஃபேமிலிக்காண்டியும் வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் 5 lakhsஓட கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. யாரோ டவுட் கேட்டிங்களா வீடியோ கோர்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு,
நீங்கள் ஆப்புக்குள்ளே போய் மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஆப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே அதில் டவுன்லோடு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். சரியா, இந்த வீடியோ இப்படி நான் டவுன்லோட் பண்ணுறத சொன்னேன்னா என்னை கெயிலியில் விட்டு கிளிகில்னு கிளிப்பாங்க. அதாவது அப்படியே புரிஞ்சவன் பிஸ்தான் நான் எதுக்கு அந்த வீடியோவில் சொன்னேன், நீங்களா அப்படியே புரிஞ்சுக்கிட்டு நீங்களா எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாக இருக்கும் போது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னேன். நீங்கள் அதை இன்டெப்த்தாக இறங்கி கேட்கும்போது கெயிலிலாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க, இவங்க என்னடா இப்படி இருக்காயின்னு நினைக்க மாட்டாங்களா. ஸோ அடுத்து ஹரியானா பார்த்தீங்கன்னா ஹரிஹர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, சைல்டு அப்யூஸு அதை மாதிரி கடத்தி போய் பட்டு திரும்ப மீட்டு கொண்டு வந்தவர்கள், இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காண்டி ஒரு சைல்டு கேர் இருக்கும் பார்த்தீங்களா, குழந்தைகள் சரணாலயமா குழந்தைகள் காப்பகம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இடபிள்யூஎஸ் ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க, அதை மாதிரி அவங்களுக்கு ஜாபும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதற்காக ஒரு ஸ்கீம் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஹரிஹர் ஸ்கீம் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா. ஸோ ஹரியானாவோட கேபிட்டல் சண்டிகர், கவர்னர் பார்த்தீங்கன்னா செத்தாயா அன்னைக்கு ஒருத்தன் கால் வருதியா செஞ்சிருமா. ஹலோ அம்மா வணக்கம். என்ன ஒரு மாதிரி பேசுறீங்களா, கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கும்போது நான் இன்னும் வேற மாதிரி பேசிடுவேன், வச்சிருங்க. சரியா, கரண்ட் அஃபேர்ஸ் தெரியாதாமா உனக்கு, கட் பண்ணிருச்சு அந்த அம்மா. அதாவது பாத்தீங்களா, லைவ்ல இருக்கும் போதே மூணு கால் வருதுன்னா லைவ் இல்லாதப்ப என்ன எப்படி செய்வாயன்றது நீங்க பாருங்க. நான் இதை தவறுதலா சொல்ல, நான் திணிக்கல, இது என்னை எவ்வளோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணும் தெரியுமா, லைவ்ல நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது கால் வர்றது முடியல, ஆண்டவனை தான் கேட்கணும். ஹரியானா பார்த்தீங்கன்னா வந்து எமர்ஜென்சி லோன் ஃபார் என்டர்பிரனர் சப்ளை ஆக்சிஜன் சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க, சரிங்களா. ஸோ அவ்வளோதான், இதுதான் ரீசன்ட் நியூஸ். ஸ்போர்ட்ஸ் நியூஸ் அதாவது மாட்ரின் உமன் சிங்கிள் டைட்டிலில் வந்து ஆரியானா சபல்கேனா பார்த்தீங்கன்னா வந்து வின் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ சபல்கேனாவோட 10th கெரியர் டைட்டில் இது, சிங்கிள் டைட்டில் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இவங்க யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்கன்னா அஸ்லி பாட்டின்னு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பெண்மணியை இவங்க பீட் பண்ணியிருக்காங்க. ஹரியானா சபல்கேனா பார்த்தீங்கன்னா வந்து பெலாரஸ் கண்ட்ரியை சேர்ந்தவங்க, சரிங்களா. சரி. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிந்து மைக்கேல் லீன்றவங்க அம்பாஸ்டரா வந்து பிலிவின் ஸ்போர்ட்ஸ் கேம்பெயினுக்கு வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, சரிங்களா. அடுத்து அதே மாதிரி மாட்ரிட் டைட்டில் பார்த்தீங்கன்னா, செகண்ட் மாட்ரிட் டைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அலெக்சாண்டர் ஜெவரவ், ஜெர்மனை சேர்ந்த அலெக்சாண்டர் ஜெவரவ் பார்த்தீங்கன்னா வந்து மாட்ரிட் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க, கிளியர் ஆகாதுக்குமே. ஸோ ரஃபேல் நடால் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 12th பார்சிலோனா ஓப்பன் டைட்டில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ லூயிஸ் ஹாமில்டன் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 5th சக்சஸிவ் வெக்ட்ரியை கொடுத்துருக்காரு இந்த வருஷத்தில். ஸோ 2021 5th சக்சஸிவ் வெக்ட்ரியா, ஸ்பானிஷில் 5வது தடவை, ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸில் 5வது தடவை, சரிங்களா. ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸில் 5வது டைட்டில் இருக்குது, சரிங்களா. ஸோ லூயிஸ் ஹாமில்டன் பார்த்தீங்கன்னா பிரிட்டன் சேர்ந்த ஒரு நபர், மெர்சிடஸ் பர்சன், சரிங்களா. ஸோ இவர் தான் வந்து இதில் ஜெயிச்சிருக்காப்புல. ரீசெண்டாக லூயிஸ் ஹாமில்டன் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகியூஸு பகனின் கிராண்ட் பிரிக்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு. அதை மாதிரி மார்க்ஸ் வெட்டஸ்டாப்பன் அவரங்க வந்து எமிலியா ரோம்கானா கிராண்ட் பிரிக்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா, கிளியர் எல்லாத்துக்குமே. ஸோ அடுத்து நேபாள சேர்ந்த கமி ரிட்டா அப்படின்றவங்க 25வது டைம் வந்து மவுண்ட் எவரெஸ்டை ஏறி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க ரெக்கார்டை அவங்களே பீட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டா 1997 மவுண்ட் எவரெஸ்ட் ஏறியிருக்காங்க, இப்போ பார்த்தீங்கன்னா 25வது டைம், வேற மாதிரி ரெக்கார்டு இது, சரிங்களா. ஸோ ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் பார்த்தோமையா, பிரியங்கா பார்த்தீங்கன்னா வந்து மொகிதா ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் பார்த்தீங்கன்னா மவுண்ட் அன்னபூர்ணா ஏறினாங்கன்னு சொல்லி ரீசன்ட் நியூஸ் பார்த்தோம்ல, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பேங்கிங் அவேர்னஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வீடியோ பார்க்குறவங்களுக்கு வைக்கிறேன், என்னன்னா எனக்கு ஒரு நாள் ஒரு முப்பது டு ஐம்பது கால் மினிமம், மேக்ஸிமம் வந்து 100 to 200 கால் அப்படி போகும். ஸோ என்னால் அந்த ஒரு நாள் 30 to 50 கால் அட்டன் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அது எனக்கு ஒரு ப்ரெஷராக தெரியாது. இந்த லைவில் நான் கால் அட்டன் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அது என்னோட உச்சக்கட்ட கோத்து கொண்டு போகும். நீங்கள் எல்லாருமே கூல் சார் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, இதுக்கு நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டேயா.
யூடியூபை விட்டு ஓடிடலாம் போல இருக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்படி கால் பண்ணாங்க, லைவில் மட்டும் கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் லைவில் விடாமல் கால் பண்ணுறாங்க. இதை உங்களாலே பொறுத்துக்க முடியல, அப்போ அனுபவிக்கிற என்னால் இப்படி பொறுத்துக்க முடியும், யோசித்து பாருங்கள். அதை என்னால் உண்மையிலே அதை கண்ட்ரோல் பண்ண முடியலடா. இவ்வளோ சொல்கிறோம், இத்தனை வீடியோ போடுறோம், என்னத்தான் நீங்களை பண்ணுறதுன்னு தெரில. புரிஞ்சுக்கங்கய்யா, லைவில் கால் பண்ணாதீங்கய்யா. நீங்கள் சொல்லலாம், நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுங்கன்னு. இந்த ஒரு மொபைலை வச்சு தான், நெட்ஒர்க்கை வச்சு தான் லைவ் சாட்லாம் என்னால் பார்க்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா உங்களுக்கு அப்போ லைவ் டீச் பண்ணுறது ஸ்லோவாயிடும். புரியுங்களா? ஸோ புரிஞ்சுக்கங்கய்யா, புரிஞ்சுக்கங்க. முடியலை என்னால், சோதிக்காதீங்க. ஸோ இன்னைக்கு கமிட்டி மக்களே, சரிங்களா? இன்னைக்கு கமிட்டி, இப்போயும் நான் சிரிச்சு தான் பேசுகிறேன், கூலாக தான் இருக்கேன். அப்போ உங்கள் ஜாக்சன் சார் எவ்வளோ பொறுமையானவர்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரிங்களா? எவ்வளோ கால் தெரியுமா, எவ்வளோ மெசேஜ் தெரியுமா? நீங்கள் ஏன் உங்கள் பிறந்த நாளைக்கு ஒரு 20 கால் 30 கால் வந்தாலும் நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்களே. 50 கால் அசால்ட்டு நமக்கு, 200 கால் ரெக்கார்டு நமக்கு, சரிங்களா? ஸோ அதனால் வந்து லைவ் அப்போ மட்டும் பண்ணாதீங்க, மற்ற எப்போனாலும் பண்ணுங்க. நான் கூலாக ஆன்சர் பண்ணுவேன், ஜாலியாக பேசுவேன் சிரிச்சுக்கிட்டு. லைவில் வரும்போது தான் நமக்கு அது ஒரு வெறித்தனமாயிரும். இந்த வெறி பார்த்தீங்கன்னா, 7 மணிக்கு அப்புறம் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணுவான், அவன் செத்தியா அதோட. 7 மணிக்கு அப்புறம் ஒருத்தர் கால் பண்ணுவான் பார்த்தீங்களா, அவன் செத்தியா. அந்த வெறியை வந்து அவன் மேலே காட்டுறதா இருக்குமே, அவன் பாவம் இல்லையா? அதனால் புரிஞ்சுக்கங்கய்யா, சரிங்களா? நச்சிக்கட் மோர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபினான்சியல் சர்வீஸ், இந்த ஸ்மால் பிஸ்னஸ் லோ இன்கம் ஹவுஸ் ஹோல்டுக்காண்டி கொண்டு வரப்பட்ட ஒரு கமிட்டி, ஸ்மால் சேவிங்ஸ்க்காண்டாக கொண்டு வரப்பட்ட கமிட்டி ஆர் வி குப்தா, எம்எஸ்எம்இ எக்ஸ்போர்ட்டுக்காண்டி கொண்டு வரப்பட்ட கமிட்டி ஆர்எஸ் குஜரால் கமிட்டி, அது மாதிரி வீக் பப்ளிக் செக்டார் பேங்க் இருக்கும்ல, அதை ரீஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டது எஸ்பி தால்வார் கமிட்டி. ஸோ அது மாதிரி பேங்கிங் ஆம்பட்ஸ்மென் ஸ்கீம் ரிவைஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட கமிட்டி சுமா வெர்மா கமிட்டி, சரிங்களா? ஸோ யூகே சர்மா கமிட்டி பார்த்தீங்கன்னா நபார்டோட ரோல், ஆர்ஆர்பியில் வந்து நபார்டோட ரோல் என்னன்னு சொல்கிறதுக்கான கொண்டு வரப்பட்ட ஒரு கமிட்டி, மானிட்ரி பாலிசி ஃப்ரேம் ஒர்க்கை வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வரப்பட்ட கமிட்டி தான் உர்ஜித் பட்டேல், இவர் யார், ப்ரீவியஸ் ஆர்பிஐ கவர்னர். வாகுல் கமிட்டி பார்த்தீங்கன்னா மணி மார்க்கெட் இன் இந்தியா, மணி மார்க்கெட் கேபிட்டல் மார்க்கெட் இருக்குல்ல, மணி மார்க்கெட்காண்டி கொண்டு வரப்பட்ட கமிட்டி தான் வாகுல் கமிட்டி. அதை மாதிரி நான் பெர்ஃபார்மிங் அசட் ஆஃப் பேங்க்கு கொண்டு வரப்பட்ட ஒரு கமிட்டி தான் செல்வம் கமிட்டி, சரிங்களா? அதை மாதிரி எஸ்பியோட மெக்கானிசமை ரிவ்யூ பண்ணுறதுக்காண்டி கொண்டு வரப்பட்ட கமிட்டி தான் டேவ் கமிட்டி, சரிங்களா? சரிங்களா? அவ்வளோதான் மக்களே, லாஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்பீக்கிங் டூ மச். ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதுங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம தான் போகிறோம், அவங்க டூ மச்சாக பேசினாலுமே நம்ம கூலாக இறங்கி தான் போய் ஆகணும், சரிங்களா? ஸோ பார்த்தீங்களா நீங்களே, ஃபஸ்ட்டு கால் அந்த பொண்ணு எப்படின்னா ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நமக்கு எப்படி இருக்கும், என்னம்மா இப்படி கேட்குறீங்க அப்படின்னு தானே இருக்கும். ஸோ இவ்வளோ இதுமே எனக்கு ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்தும் போது தான் ஒரு கட்டத்திலலாம் வந்து வெடிச்சிருவேன். ரொம்ப நாள் பொறுமையாக இருப்பேன், ஒரு கட்டத்தில் வெடிச்சு வீடியோ போடும் போது அப்போ வந்துடுவாங்க இந்த ஹேட்டர்ஸ் எல்லாருமே. இவர் வந்து வேற மாதிரியா, இவர் ஒரு செங்கல் சைக்கோயா, இவர் சேனல ஏன் பார்க்குறீங்க அப்படி இப்படின்னு வாங்க, எதுக்கெடுத்தாலும் வீடியோ போடுறாரு அந்த மனுஷ அப்படின்றாங்க, சரியா? ஐஓசி ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லூசன் சுவிட்சர்லாந்து, பிரசிடென்ட் வந்து தாமஸ் பேட்ச், அடுத்து யூஎனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க் யூஎஸ், செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டோனியோ குட்ரஸ், நைட் ஃப்ராங்கோட ஹெட் குவார்டர்ஸ் லண்டன் யூகே, ஃபவுண்டர்ஸ் வந்து ஹோவர்ட் ஃப்ராங்க், ஜான் நைட், வில்லியம் ரூட்லே, சரிங்களா? ஸோ டிலைட்டோட சிஓ புனித் ரஞ்சன், ஹெட் குவார்டர்ஸ் 2 இடம், லண்டன் யூகே, டோக்கியோ ஜப்பான். ஹரியானோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா சண்டிகர், கவர்னர் சத்யதேவ் நாராயண் ஆர்யா, சிஎம் மனோகர்லால் கட்டர், ராஜஸ்தானோட கவர்னர் கல்ராஜ் மிஸ்ரா, கேபிட்டல் ஜெய்ப்பூர், சிஎம் பார்த்தீங்கன்னா அசோக் கெக்லாத். உங்களுக்கான க்வெஸ்சன், சரிங்களா? இதுக்கு சிம்பிள் சொல்யூஷன், புது சிம் கார்டு வாங்கிடுங்க. வெங்கடேஸ்வரா ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நான் நம்பர் கொடுத்துருக்கோம். அவங்க கால் பண்ணுறது தவறு கிடையாது, அவங்க லைட்டாக ட்ரை பண்ணிவிட்டு கால் பண்ணலான்றதான் என்னோட கருத்து, சரியா? குழந்தைகளாக இருக்காதிங்க, நீங்கள் ஒரு மெச்சூர்டு பீப்புள் ஆகிட்டீங்க, நீங்களாக சில விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். முடியாத பட்சத்தில் ஜாக்சன் சார்ட்ட வரும்போது ஜாக்சன் சார் உனக்கு துணை நிற்பார். எடுத்த உடனே ஒரு ஆள் நம்பர் சிக்கிருச்சு வச்சு செய்வோம் அப்படின்னு வந்து கலாய்க்கிறது, டக்குன்னு ஆன்சர் போடுங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பீமன் பானர்ஜி. அடுத்து ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா வந்து 2.0 செட் பண்ணாயிலே, அதோட ஹெட் யார், உங்களுக்கான ஆன்சர் எஸ் ஜானகிராமன். அடுத்து கோவிட் பீடியாட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ் எந்த ஸ்டேட் செட் பண்ணாங்க, எந்த ஸ்டேட் யார் செட் பண்ணாங்க, உங்களுக்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. அடுத்து 150-bed கோவிட் கேர் சென்டர் இந்தியன் நேவி எங்கே கொண்டு வந்தாங்க, உங்களுக்கான ஆன்சர் ஒடிஷா. அடுத்து WHO அப்ரூவ்ஸ் டாஸ் வேக்சின் ஃபார் எமர்ஜென்சி யூஸ், உங்களுக்கான ஆன்சர் சைனா சினோஃபார்ம். மக்களே புதுசாக வந்திருக்க ஃப்ரெஷரு பிகினர்லாம் கோவப்படாதீங்க,
உங்க ஜாக்சன் சார்லாம் வேற மாதிரியா, நான் எப்பயுமே சர்க்காஸ்டிக்கா ஜாலியா தான் இருப்பேன், ப்ரெஷரே ஆக மாட்டேயா. இந்த எஸ்பிஐ நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணாயில்ல, அந்த எஸ்பிஐ தினேஷ் என் கையில கிடைச்சாரு வச்சுங்களே, செஞ்சிருவேன் அவரை. சரியா, தினேஷ் குமார் தாராவா, அவரை செஞ்சு விட்டுருவேன் உண்மையிலே. சத்தியமா முடியல, அந்த எஸ்பிஐ நோட்டிபிகேஷன்ல புதுசா மாத்தி போட்டு விட்டு ஒருத்தையும் பதற விட்டு நம்மள பதற விட்டு எல்லாரையும் கதற விட்டு, அதனாலதான் இப்படி. சரிங்களா, 17ஆம் தேதியோட எனக்கு விடுதலை, ஏன்னா 17ஆம் தேதியோட அப்ளை பண்ற டேட்டு முடியுதுல, அது வர மட்டும் உங்க ஜாக்சன் சார் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருப்பேன். சரிங்களா, எதுவும் பேசுறேன்னு மனசுல வச்சுக்காதீங்க. சரிங்களா, கால் பண்றவங்க 6:00 to 7:00 மாட்டிக்காதீங்க வந்து. சரிங்களா, அவ்வளவுதான். ஸோ நன்றி வீடியோ பார்த்ததுக்கு. திரும்ப உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறது, நீங்க முறைப்படி பாஸ் ஆகணும், முறைப்படி கன்சிஸ்டன்சியா படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட நியூ ஸ்பெஷல் PDF கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா எக்ஸாமுக்கும் தனித்தனித்தனியா, சரிங்களா, தனித்தனித்தனியா கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா எக்ஸாமுக்குமே தனித்தனித்தனியா PDF கொடுத்துருக்கோம். மொத்தமா 1300 PDF, வெறும் 999 ரூபா தான். ஒவ்வொரு எக்ஸாமுக்குமெல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டோம் யா, மொத்தமா இந்த வருஷத்துக்கே இந்த ஒரு PDF தான் யா, 999 யூஸ் பண்ணிக்கோங்க யா. சரிங்களா, ஸோ நன்றி. உங்ககிட்ட ஒரு காமெடி சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தேன், சொல்லட்டுமா? சொல்லிக்கிறேன். பிரதக்ஷனா, நீங்கள் உங்க ஜாக்கி பேக்கில் போய் வீடியோ போடுங்க, இங்கே வந்து ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி, இதை தான் நான் சொல்ல நினச்சேன். காண்டாகியே லைவை கட் பண்ணுங்கய்யா. உங்கள் விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டிடின்.